அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி ராஜ்யத்தின் பல கடைகளில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை தடை செய்து அதற்கு பதிலாக துணி பைகளை மாற்ற முடிவு செய்துள்ளது இதுதான் சுற்றுச்சூழல் நட்பு என்றும் கூறப்படுகிறது இதனால் பல கடைகளில் துணிப்பைகள் கிடைக்கிறது ஆனால் கட்டணங்களுடன் கிடைக்கிறது என்றும் இது ஒரு சில வாடிக்கையாளர்களிடம் விரக்தியையும் மற்றவர்களிடையும் நல்ல பாராட்டையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த துணிப்பைகள் சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் பலமுறை பயன்படுத்தக்கூடியவை இந்த துணிப்பைகள் நுகர்வோர்களுக்கு முற்றிலும் ஆரோக்கியமானவையாகவும் பாதிப்பு இல்லாதவையாகவும் இருக்கிறது தென்மேற்கு சவுதி அரேபியாவின் ஆசியர் பிராந்தியத்தில் உள்ள காஸ்மிஸ் முசைட் மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது சவுதி எழும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மரணமடைந்த ஆலோசகர் எமரி அவர்களுக்கு வயிற்று வழியால் அவதிப்பட்ட போதிலும் அறுவை சிகிச்சை செய்ய வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தனது வேலையை செய்யும்போது இருந்ததால் அவர் ஒரு சிறந்த வேலை தியாகியாக அழைக்கப்படுகிறார் சவுதி நகரமான மக்காவில் உள்ள புனித மசூதியின் பார்வையாளர்கள் கடந்த மூன்று மாதங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் புனித ஜஸ்ஸாம் நீரை பயன்படுத்தி உள்ளதாக சவுதி அரேபியாவின் இஸ்லாமிய விவகார அமைப்புகள் கூறியுள்ளது மேலும் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி இஸ்லாமிய ஜெசிரா ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் புனித நீரும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஒகா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் பொருளாதார மற்றும் மேம்பாட்டு விவகாரங்கள் கவுன்சில் மற்றும் அமைச்சரவையின் பொதுக்குழுவின் பரிந்துரைகளையும் ஹீரா கவுன்சிலின் முடிவுகளையும் பரிசீலித்த பின்னர் வருகை தருவதற்கு ஹஜ் மற்றும் போக்குவரத்து விசாக்களின் கட்டமைப்பை திருத்துவதற்கு சவுதி அமைச்சரவை ஒரு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி சவுதி அரேபியாவிற்கு டிரான்சிஸ்ட் விசா மூலம் நீர் காற்று நிலம் போன்றவற்றின் மூலம் நாற்பத்தெட்டு மணிநேர விசிட்டிற்கு நூறு சவுதி நேரத்திற்கு முன்னொரு சவுதி வழங்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் ஜி டுவெண்டி மாநாடு தலைநகர் ரியாத்தில் துவங்கியுள்ளது இந்த மாநாட்டில் தலைவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கலந்து கொண்டுள்ளார்கள் சவுதி அரேபியாவின் மன்னர் சல்மான் உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியுள்ளார் அனைவரும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் வாய்ப்புகளை உணர்ந்து கொள்வது என்ற தலைப்பின் கீழ் மாநாடு நடைபெற்றது துவக்க உரையாற்றிய சவுதி அரேபியா மன்னர் சல்மான் கொரோனாவுக்கு எதிரான மருத்துவ கருவிகள் குறைந்த மற்றும் சௌமான முறையில் அனைவருக்கும் கிடைப்பதன் முக்கியத்துவம் பற்றி கொரோனா தடுப்பூசி குறித்தும் பேசினார் மேலும் கூட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்தும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் வளரக்கூடிய நிலைமைகளை உருவாக்குதல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் நன்மைகளை பகிர்ந்து கொள்ள தைரியமான உத்திகளை கடைபிடித்தல் உள்ளிட்ட பொருளியல் மாநாடும் நடைபெற்றது இந்த G20 டுவெண்டி மாநாட்டில் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சீனா ஜெர்மனி பிரான்ஸ் இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா துருக்கி இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட 19 நாடுகளும் கலந்து கொண்டுள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த 24 நான்கு மணி நேரத்தில் புதிதாக இருநூற்றி பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி முப்பத்தி நாலாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நானூற்றி எழுபத்தெட்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக பதினாறு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி காசாக இருக்கிறது அதேபோல் ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு நாப்பத்தொன்பது புள்ளி முப்பத்தாறு காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஏழு புள்ளி சீரோ ஆறு சவுதி ரியால்களாக விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி இருபத்தைந்து புள்ளி எண்பத்தெட்டு சவுதரியாக விற்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க